இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் கூட வேதாகமத்தில் ஒரு வாலிப சகோதரியை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதல் நாளிலே பார்த்தோம், வேதாகமத்திலே ஒரு சிறுமனை குறித்து பார்த்தோம். இரண்டாவது நாளிலே வேதாகமத்திலே உள்ள ஒரு சிறுமியை குறித்து தியானித்தோம். மூன்றாவது நாளிலே வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு வாலிபனை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு வாலிப சகோதரியை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அந்த வாலிப சகோதரியினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அந்த வாலிப சகோதரியினுடைய குணத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். பாருங்கள், நியாயாதிபதிகள் 11 ஒரு அருமையான ஒரு கீழ்ப்படுதியில் உள்ள ஒரு வாலிப மகளை பார்க்கின்றோம். அவள் யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கின்றதா? இல்லை, அவள்தான் எப்தாவின் மகள். பாருங்கள், எப்தாவுக்கு ஒரே ஒரு மகள் தான், அவளுக்கு வேறு மகனோ அல்லது மகளோ அந்த எப்தாவுக்கு இல்லை. ஆனால் இந்த எப்தா பாருங்கள், ஆண்டவரோடு மிக நெருக்கமான ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மகன். அவனுடைய குடும்பத்தாரும் நிச்சயமாக அப்படி இருந்திருப்பாங்கல்ல, நான் அப்படி யோசிப்பேன். எப்தாவினுடைய எப்தா, அவனுடைய மனைவி, அவனுடைய மகள், இந்த சின்ன குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக, அவரை இரட்சகராக அறிந்த ஒரு குடும்பமாக, அவருக்குள் வாழ்கின்ற கர்த்தருக்குள் வாழ்கின்ற ஒரு குடும்பமாக இருந்திருக்கக்கூடும். அதனால தான் அந்த அங்கே நம்ம தியானிக்க இருக்கின்ற காரியங்கள்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வாலிப மகள் ஆண்டவரை எவ்வளவா நேசித்திருந்தாள் என்று சொல்லி பாருங்கள். அப்போ எப்தா ஒரு முறை அம்மோன் புத்திரரோடு யுத்தம் செய்ய புறப்படுகிறார். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுகிறார், கர்த்தாவே நான் அம்மோன் புத்திரரோடு நான் போரிடப் போகின்றேன், இந்த அம்மோன் புத்திரரை நான் ஜெயித்து நான் வெற்றி வாகை சூடி வந்தேன் என்று சொன்னால், என்னுடைய வீட்டிற்கு நான் நுழையும் போது என்னுடைய வீட்டிலே முதலாவதாக எதிர்படுகிறது எதுவோ அதை நான் உமக்கு தகன பலியாக கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தான். இது ஒருவேளை அவனுடைய மகளுக்கு தெரிந்திருக்குமா தெரியாதா என்று தெரியவில்லை, அவன் தகப்பன் பண்ணின பொருத்தனை. அப்போ பாருங்கள், அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபித்ததன் விளைவாக கர்த்தரும் அவனுக்கு அந்த அம்மோன் புத்திரர் மேல் வெற்றியை கொடுத்து விட்டார். அப்போ ரொம்ப மகிழ்ச்சியோடு அப்படியே வீட்டுக்கு வர்றான். இந்த வெற்றி தன்னுடைய குடும்பத்தினரோடு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப மகிழ்ச்சியோடு ரொம்ப சந்தோஷத்தோடு தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றான். அப்போ அதற்கு முன்னாடி குதிரை வீரர்களை அனுப்பி சொல்லியிருப்பான் இல்லை, தன்னுடைய வீட்டாருக்கு தன்னுடைய தகப்பனாருடைய வெற்றி அந்த மகளுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகவே தன்னுடைய தகப்பனாருடைய வெற்றியை கொண்டாடும் வண்ணமாக இந்த மகள் பாருங்கள் தம்புரு வாசித்து நடனத்தோடு அவளுக்கு அப்படியே நடனத்தோடு தன்னுடைய தகப்பனுக்கு எதிர்கொண்டு வருகிறாள். அதை பார்த்த மாத்திரத்தில் மகள் ரொம்ப சந்தோஷமாக வர்ற, எங்கள் அப்பா வெற்றி அம்மோன் புத்திரரை மேற்கொண்டு விட்டார், இப்போ வெற்றியோடு திரும்பி வருகிறார், என்னுடைய தகப்பனாரை நான் முதன் முதலாக நான் பார்த்து அவரை வாழ்த்த வேண்டும் என்று சொல்கிற எண்ணத்தோடு அவள் மகள் நடனமாடிக்கொண்டே அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறாள். இதை பார்த்த அந்த தகப்பனுடைய உள்ளத்திலே என்ன தோன்றியிருக்கும் யோசிச்சுப்பாங்க, எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும்ல, நான் ஆண்டவரிடத்தில் எப்படி பொருத்தனை பண்ணியிருக்கிறேனே, என்னுடைய மகள் தானே முதலாவது என்னுடைய எதிரிலே வந்து எனக்கு வாழ்த்து சொல்ல வருகிறாளே என்று சொல்லி ரொம்ப உடைந்திருப்பார் இல்லையா. அந்த சம்பவத்தை அப்படி யோசித்து பார்க்கும்போது ரொம்ப மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. பாருங்கள், அப்போது ரொம்ப அழுதுருப்பார்ல, ஐயோ என் மகளே, நான் ஆண்டவரிடத்துல நான் இப்படி பொருத்தனை செய்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு அம்மோன் புத்திரரை வெற்றி மேற்கொள்ள செய்வீரானால் என்னுடைய வீட்டிலிருந்து நான் வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது என்னுடைய வீட்டிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருகிற முதல் அது எதுவானாலும் சரி உமக்கு தகன பலியாக நான் பலியிடுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என் பொருத்தனை செலுத்தி விட்டேனே மகனே, பொருத்தனை பண்ணியிருந்தேனே மகளே, இன்றைக்கு நீ என்னுடைய எதிரில் முதலாவதாக வந்து விட்டாயே என்று சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருப்பான். ஆனாலும் மகளிடத்தில் சொல்கிறான், நான் செய்த பொருத்தனையை நான் ஒரு நாளும் மாற்றக்கூடாது என்று சொல்லி. ஆனால் வேதனை உள்ளுக்குள் எவ்வளவோ வேதனை உடைந்து இருப்பார் இல்லையா, எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்திருப்பார் அந்த பொருத்தனை. அந்த பாருங்கள், அந்த மகள் சொல்கிறா, அந்த வாலிப மகள் தன்னுடைய தந்தையோடு கூட பேசுகின்றாள். என்ன சொல்கிறா, அப்பா நீங்கள் உங்கள் வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணீங்கல்ல, அந்த பொருத்தனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மாற்றவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி ஜெபித்ததுனால தான் இன்றைக்கு அம்மோன் புத்திரர் மேலே உங்களால் வெற்றி பெற முடிந்தது. அந்த பொருத்தனை நீங்கள் பண்ணலைன்னு சொன்னால் ஒரு ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தந்திருக்க மாட்டார்லவா, ஆகவே அந்த பொருத்தனை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று சொல்லி
எவ்வளவு அருமையான அந்த ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாலிப மகள். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய வீடுகளில் உள்ள வாலிப சகோதரன் சகோதரிகளை யோசித்து பார்ப்போம், வாலிப பிள்ளைகளை நாம் யோசித்து பார்ப்போம், வாலிப பெண் மக்களை நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா? நீங்கள் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறாங்களா? நம்ம ஒரு வார்த்தை பெற்றோர் பேசினாங்கன்னா பிள்ளைங்க 10 வார்த்தை பேசுகிறாங்கள்ல. அதெல்லாம் உனக்கு தெரியாதம்மா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதப்பா, நீ பேசாமல் இருங்க. ஏன்னா என்னுடைய பள்ளியில் படிக்கிற குழந்தைகளை பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேரண்ட்ஸு அங்கே உள்ள சின்ன சின்ன ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. தீப்பெட்டி செய்யக்கூடிய தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறவங்கள, படிக்காத பெற்றோர்களாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 90% அவங்க யாருமே படிக்காதவங்க, ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. அவ்வளோ படிக்காத பேரண்ட்ஸு ஏதாவது காரணத்துக்காக மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக 10th எக்ஸாம் வச்சு மார்க்னும் போது சைன் பண்ண வர சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை என் சொல்கிறத கேட்கவே மாட்டாப்பா, என் பையன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி பேசும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு முறை ஒரு தாய், ஒரு மாணவியினுடைய ஒரு தாய் எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த தாய் சொல்கிறாங்க, நான் சொல்கிறது எதையுமே என் மகா கேட்க மாட்டா டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பக்கத்துன்ட்டா, போமா நீ சொல்லிலாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். எனக்கு பார்த்து அது ரொம்ப கேட்டவுடனே ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க, தன்னுடைய பெற்றோருக்கு அடங்காதவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வளோ அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அன்றைக்கு எப்தாவின் மகள் அந்த வாலிப பருவத்திலே தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொல்கிறார், அப்பா நீங்கள் எனக்காக பொருத்தனை நீங்கள் மாற்றாதீங்க, நீங்கள் எனக்குன்னு என்ன பொருத்தனை பண்ணியிருந்தீங்களோ அதை செய்திருங்க அப்படி. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி உங்களுடைய நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், நீங்கள் என்கிட்ட கேட்டால் நீங்கள் பொருத்தனை பண்ணீங்க, நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் பொருத்தனை பண்ணி நீங்கள் அதை செலுத்திக்கோங்க, அதுக்கு நான் பலிக்கடை ஆக முடியாது இல்லை நம்ம சொல்லுவோம்ல, நிச்சயமாக சொல்லியிருப்போம்ல, என்கிட்ட கேட்டு நீங்கள் பொருத்தனை பண்ணீங்களா, நான் இப்படி தான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு இல்லை, என் மகளை பலியிடுவேன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களா, ஆண்டவர்கிட்ட அப்படி பொருத்தனை பண்ணீங்களா இல்லையே, அப்போ அதுக்கு நான் நீங்கள் செஞ்ச பொருத்தனைக்கெல்லாம் நான் ஆமாம் ஆமான்னு பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமாப்பா, நான் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்போம்ல, இக்காலத்து பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கு எப்தாவின் மகள் ஒரு வார்த்தை கூட மகருத்திரம் சொல்லவில்லை, அப்பா நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணீங்களோ அதை ஆண்டவருக்கு செய்திருங்கப்பா, ஆனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் காலத்தை கொடுங்க, என்னுடைய தோழிமார்களோடு கூட நான் கொஞ்சம் அப்படியே போய் உலாவி என்னுடைய மனதில் உள்ள பாரங்கள் கவலைகள் எல்லாம் அப்படியே நான் கொஞ்சம் மறந்து வரும்படியா எனக்கு சில காலங்களை மாத்திரம் கொடுங்க, ஆனால் அந்த பொருத்தனை கட்டாயம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி, அதே மாதிரி எப்தாவும் அந்த பொருத்தனை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றார்கள், உங்கள் வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களா? அதை நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப மகளும் இந்த எப்தாவின் மகளை நினைத்து கொள்ளும்படியாச்சு கேட்கின்றேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். நேசிக்கிறேன் சாமி, இந்த அருமையான நல்ல இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் எப்தாவின் மகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். அப்படிப்பட்டதெல்லாம் ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஒரு குணம் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் காணப்பட கர்த்தனில் உதவி செய்யும்படியாக எச்சபிக்கிறோம். அப்படியே நீங்கள் தருகிற நல்ல இதயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.